யதளபதி விஜய் நேற்றைய தினம் அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அவர் ஆரம்பித்த அரசியல் கட்சியால் தமிழகத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கட்சியை அறிவித்த பின்னர் யதளபதி விஜய் வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி போட்டியிடாது என்றும், போட்டியிடும் எந்த ஒரு கட்சியையும் ஆதரிக்காது எனவும் குறிப்பிட்டிருந்தார். விஜய் அரசியலுக்குள் பிரவேசித்தமை தொடர்பில் தமிழகத்தில் பல அரசியல் தலைவர்களும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வரும் நிலையில் இலங்கையில் இருந்தும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மூத்த புதல்வரும் முன்னாள் அமைச்சருமான நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்சவே விஜயை பாராட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விஜயின் அரசியல் பிரவேசத்தை வரவேற்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.